கட்டுவின் முதல் விமான பயணம். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் போய்கிட்டு இருந்துச்சு. கட்டு சிங்கி வீட்ல உக்காந்து உக்காந்து ரொம்பவே போரா இருந்தாங்க. வெளிய வெயிலும் அதிகம், அதனால அம்மா வெளிய விளையாட அனுமதி கொடுக்கவும் இல்ல. அப்புறம் கட்டு சிங்கிக்கு போர் அடிக்கத்தானே செய்யும். வீட்ல உக்காந்து உக்காந்து ரொம்ப போர் அடிக்குது. இன்னும் 1.5 மாசம் இருக்கு இந்த வெயில் முடியறதுக்கு. வீட்ல உக்காந்து உக்காந்து என்ன ஆக போறமோ எனக்கு தெரியல. இந்த மாதிரியே இன்னும் சில நாட்களும் நகர்ந்துச்சு. அப்போ ஒரு நாள் அப்பா திடீர்னு வீட்ல வந்து ஒரு பாம்பு போட்டாரு. அது உண்மையான பாம்பு கிடையாது, ஒரு சர்ப்ரைஸ் பாம்பு. குழந்தைகளா, 4 நாளைக்கு அப்புறம் நாம குளும நாளைக்கு ட்ரிப் போக போறோம். இத கேட்டது கட்டு சிங்கியோட இதயமே நின்னு போச்சு. உண்மையாப்பா? ஆமா, 100% உண்மைதான். வாவ் அப்பா, இன்னைக்கு உண்மையிலே நீங்க போட்டது பெரிய பாம்பு தான். கட்டு சிங்கியோட எக்ஸைட்மெண்ட் பார்த்துட்டு அப்பா சொன்னாரு, அடடா, இப்போ இவ்ளோ எக்ஸைட் ஆக வேணாம், இன்னொரு பாம்பு கூட இருக்கு. இன்னொரு பாம்பா? அப்பா சீக்கிரம் சொல்லுங்க, எங்களால பொறுமையா இருக்க முடியாது. கேட்டீங்கன்னா நீங்க காத்துல அப்படியே பறந்து போயிருவீங்க. சரி சொல்லுங்கப்பா, அப்படி என்ன பெரிய விஷயம்? நாம குளுமணாலி பஸ்லயோ இல்லனா ட்ரெயின்லயோ போகல, நாம அதுக்கு பதிலா பிளைன்ல போக போறோம். ரெண்டாவது பாம்போட சத்தம் எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னா கட்டு சிங்கியால அத நம்பவே முடியல. அப்பா நீங்க பொய் சொல்லல? இல்ல பசங்களா, அப்பா உண்மையதான் சொல்றாரு. அவரு நம்ம 4 பேருக்கும் டிக்கெட்ட புக் பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? ஆமா ஆமா, நாம குளுமணாலி பறந்துட்டே போயிட்டு பறந்துட்டே வர போறோம். இத கேட்டா கட்டு சிங்கியோட கால் எங்கேயாச்சும் தரையில இருக்குமா? அவங்க 2 பேருமே இப்பவே காத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்துக்கிட்டே இருக்கும் போது வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டாங்க. ஏய் பசங்களா, இப்ப நீங்க எங்க போறீங்க? அட விடுப்பா பாவம், இத கேட்டு சந்தோஷத்துல இப்படி எல்லாம் பண்றது சகஜம். ஹரி அப்புறம் குட்டிக்கு சொல்ல போயிருக்காங்க போல. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். பாவம் பசங்க 2 பேரும் வீட்ல உட்காந்து உட்காந்து ரொம்பவே போரா இருந்தாங்க. நல்ல வேலையா நீங்க குளுமணாலிக்கு ஒரு பிளான போட்டீங்க. ஓ அப்படியா, குழந்தைங்களுக்கு மட்டும்தான் போர் அடிக்குதா? உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கலையா? நீங்க இருக்கீங்கல்ல, கிண்டல் பண்ணாதீங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு, போய் பேக்கிங் எல்லாம் பண்ணணும். கட்டு சிங்கே வீட்டுக்கு வந்ததும் அவங்க 2 பேருமே அவங்கவுங்க பேக்கிங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருடைய பெரிய பெரிய அந்த பேக்ஸ் ரெடியா ஆயிடுச்சு. அப்பா அவங்க 2 பேரோட பேக பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ, இவ்வளவு பெரிய பெரிய பேக், இந்த பேக்ல எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க நீங்க? ஒண்ணும் இல்லப்பா, டிரெஸ், பிளாங்கெட், அப்புறம் டவல், அப்புறம் பொம்மைங்க, அப்புறம் புக்ஸ், ஷூஸ், சாண்டல்ஸ், குல்லா, எல்லாத்தையுமே வச்சிருக்கோம். குழந்தைகளை நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கோம், அங்கேயே தங்க போகல. என்னென்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் இங்கேயே எடுத்து வைங்க. இவ்வளவு பொருட்கள் எதுக்காங்க? துணி மட்டும் எடுத்தா போதாதா? கட்டு சிங்கி, உங்க டிரெஸ் எங்க பேக்ல வைங்க. இத கேட்டு கட்டு சிங்கி கோவப்பட்டாங்க. ஏமா, எங்களுடைய பொருட்களை நாங்க ஏன் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது? குழந்தைகளா விமானத்துல அதிகமான லக்கேஜை விட மாட்டாங்க, ஏன்னா விமானத்துல லோட் ஆக கூடாதுன்னு. இவ்வளவு பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தா விமானம் எப்படி பறக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. நாம எப்படியோ அங்க ஹோட்டல்ல தானே தங்க போறோம். டவல், பிளாங்கெட் எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. அங்க போய் எதுக்காக இந்த வெயிட் சுமக்கணும்? நாம அங்க என்ஜாய் பண்ண தானே போறோம். கட்டு சிங்கி அப்பா அம்மா சொன்னதை கேட்டாங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லா பொருட்களையும் எடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான பொருட்களை அப்பா அம்மாவோட சூட்கேஸ்ல கொண்டு போய் வச்சாங்க. அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. கடைசியில அந்த நாளும் வந்துருச்சு. கட்டு சிங்கி ரொம்ப நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கட்டு சிங்கி வாழ்க்கையில முதோ தடவையா விமானத்துல உட்காந்து பறந்து போக போறாங்க. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாவும் எக்ஸைட்டடாவும் இருந்தாங்க. டாக்ஸியில எல்லாருமே ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாங்க. கட்டு சிங்கி வெளியிருந்த ஏர்போர்ட்ட நிறைய தடவை பாத்திருக்காங்க, ஆனா உள்ள வந்து ஒரு தடவையும் பார்த்ததில்ல. ஏர்போர்ட் ரொம்ப பெருசாவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அங்க நிறைய பேர் அங்க இங்கன்னு போய்கிட்டு இருந்தாங்க, ஆனாலும் எங்கேயுமே கொஞ்சம் அழுக்கு கூட கிடையாது. ஏர்போர்ட் உண்மையிலேயே ரொம்பவே கிளீனா வச்சிருந்தாங்க. அப்பா, பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு அழுக்கா இருக்கும்ல, ஆனா இங்க பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு. குழந்தைகளை குப்பைய போடுறவங்க நாம தான். அது பஸ் ஸ்டாப்பா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டா இருந்தாலும் சரி, நாம எங்கேயும் குப்பைய போடவே கூடாது. ஏன்னா கிளீனா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. ஒரு நல்ல சிட்டிசனா நாம தான் கிளீனா வச்சுக்கணும். கேட்ல எல்லாருடைய ஐடி டிக்கெட்ஸ் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உள்ள போக சொன்னாங்க. உள்ள பொருட்களை செக் பண்றது, பாடி செக்கிங், அப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சாங்க. கட்டு சிங்கியோட விமானம்
இப்பதான் ரன்வேல வந்து நின்னுகிட்டு இருந்துச்சு. கட்டு சிங்கி அப்பா அம்மா ஒரு பஸ்ல உட்காந்துகிட்டு இருந்தாங்க. நாம ஏன் பஸ்ல உட்காந்துருக்கோம், நாம பஸ்ல குலு மணாலி போக போறோமா? அத கேட்டு அப்பா அம்மா சிரிச்சாங்க. அட, இந்த பஸ் விமானத்துக்கிட்டே விட்டுட்டு வரும். அப்புறம் என்ன, அந்த பஸ் நேரா விமானத்துக்கு பக்கத்துல போச்சு. கட்டு சிங்கி முதோ தடவைய விமானத்தை அவ்வளவு பக்கத்துல இருந்து பார்த்தாங்க. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. வாவ், அப்பா வாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம். அப்பா அந்த விமானத்தை சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஏரோபிளைன்குள்ள போயிட்டு அவங்கவுங்க சீட்ல உட்காந்தாங்க. கட்டுவுக்கு விண்டோ சீட் கிடைச்சிருந்துச்சு, அதனால சிங்கி கொஞ்சம் டென்ஷனா இருந்தா. டோன்ட் வரி சிங்கி, பாதி நேரம் நான் இங்க உட்கார, அப்புறமா நீ உட்காந்துக்கோ. பசங்களோட புரிதல பார்த்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுச்சு, சீட் பெல்ட் போட்டுட்டு எல்லாரும் தயாரா இருங்கன்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கட்டு சிங்கியோட விமானம் ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்சது. விமானம் கிட்டத்தட்ட 20,000 feet ஹைட்ல ஆகாயத்துல பறந்துகிட்டு இருந்துச்சு. ஜன்னல் வழியா வெறும் மேகங்கள் மட்டும் தான் தெரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அத பார்க்க உண்மையிலேயே அழகா இருந்துச்சு. நடுநடுவுல ஹேர் ஹோஸ்டஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடு, ஜூஸ், அப்புறம் சாக்லேட்ஸையும் கொடுத்தாங்க. அத சாப்பிட்டு குடிச்சு கட்டு சிங்கியோட வயிறே ரொம்ப போச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன், பெரியவனானதும் நான் பைலட் தான் ஆவேன். அப்புறம் நான் ஏர் ஹோஸ்டர் ஆவேன். ஆஹா, உனக்கு பிடிச்சத பண்ணு. முதல்ல அந்த மேகத்தை பாரு, பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. உடனே கட்டு சிங்கி ஜன்னல் வழியா வெளியே மேகத்தை பார்த்தாங்க. அது ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரெண்டு பேரும் அந்த மேகங்களை ரசிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த மேகங்களை தொட்டிட முடியாதான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.